வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன். அக்கா வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் காசிமேடு, காசிமேட்டில் போய் நம்ம வஞ்சர மீன் வந்து ஏலத்தை எடுத்தோம். ஏலத்தை எடுத்துகிட்டு மட்டும் இல்லாமல் அக்கா வந்து வஞ்சர மீன் வந்து ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த வஞ்சர மீன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வஞ்சர மீன் ஃப்ரை மட்டும் இல்லாமல் வஞ்சர மீன் வந்து வறுவல், அப்புறம் வஞ்சர மீன் குழம்பு இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இப்போ வந்து வஞ்சர மீன் வந்து ஃப்ரை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் மரைனர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு இப்போ பார்த்துடலாம். உப்பு, எலுமிச்சம்பழ சாறு, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, வத்தத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள், எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் வத்தத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மீன்ல நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிட்டு வாங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒவ்வொரு மீனாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் மீனை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கவனமாக திருப்பி போடுங்க, இல்லாட்டி மீன் உடஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா மீன் இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை வெளியே எடுத்துடலாம். இப்போ சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் குக்கிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.